Happy morning, children. Now we are going to teach a new lesson. Lesson 1, Ancient Excavation. Standard 5th, Social. Okay. First, I will teach the hard words, children. Excavation. Archaeologist. Pyramids in Egypt. Indus Civilization. First, I will teach excavation. What is mean by excavation? That means what? Excavation means is a controlled exploration what lies under the surface of earth. All forms of archaeological excavation require great skills and careful preparation. Excavations are classified based on the purpose like planned, accidental and rescue. Most excavations are properly pre-planned and their purpose is to find buried evidences from the site. பாருங்க, எஸ்கவேஷன் சொன்னால் பூமியில் புதைந்து கிடைக்கிற புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்லலாம். அதாவது டீப்பாக சாயிலில் மண்ணுக்கு அடி மண்ணுக்கு ஆழத்தில் அங்கே புதைஞ்சு கிடைக்கிற பழங்காலத்து மக்களுடைய வாழ்க்கையினுடைய அவங்க பயன்படுத்திய பொருள்கள், அவர்கள் உபயோகித்த உலோகங்கள், பற்பல அயன் திங்ஸ், அப்புறம் வேறு என்ன கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், இப்படி அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸ், அப்படி அப்புறம் அவங்க மனிதர்கள் வாழ்ந்த அனிமல்ஸ்லாம் எப்படிலாம் இருந்திருக்கும், அதனுடைய ஸ்கெலிட்டன், அதனுடைய ஃபுல்லாக போன்ஸு எல்லாமே பார்க்குறதுக்கு எங்கே இருக்குன்னா, அதுக்கு படித்தவங்க மட்டும்தான், ஸ்டடி பண்ணவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை டீப்பாக என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து பயன்படுத்தி அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்கிறவங்க தான் யார், ஆர்கியாலஜிஸ்ட். அதுக்கு பேர் தான் எக்ஸ்கவேஷன். இப்போ பாருங்கள், நீங்கள் இதை படிப்பீங்க. இதில் வந்து உங்களுடைய புக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிரமிட்ஸ் இன் ஈஜிப்ட், இப்போ இந்த ஈஜிப்டில் இந்த ஈஜிப்ட் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இறந்தவங்களை வந்து புதைக்க மாட்டாங்க, அப்படியே இந்த மாதிரி உயரமான ஒரு கோபுரத்து மேலே வச்சு தான் அப்படியே பிரமிட்ஸ் சொல்லுவாங்க. அப்படியே தான் இருக்கும், அது எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். ஒருவேளை அதில் இருக்கிற ஒரு டீப்பாக நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே அவங்க பயன்படுத்தின பொருள்கள்லாம் பார்க்குறதுக்கு அங்கே போய் பார்த்தாங்கன்னா அவங்க நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. அப்படி வந்து தான் இந்த பிரமிட்ஸ் வேர் எக்ஸ்கவேட்டட், இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த ஸ்மால் பிரமிட்ஸ் வேர் மேட் ஃபார் த குயின்ஸ். அந்த காலத்தில் ராணிங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அரசாட்சி செஞ்சுருப்பாங்க இல்லையா, அவங்க அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க எப்படிலாம் பொருள்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க, அவங்க ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்கள எப்படி பரியல் பண்ணியிருப்பாங்க, எப்படி அடக்கம் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு பெரிய ஒரு ராயல் ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லையா. ஸோ அதை வந்து டீப்பாக அதெல்லாம் தோண்டி அதில் பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்கெலிட்டன்ஸ், அதோடைய எலும்பு கூடுகள் அதில் இருக்கும். அதுதான் அந்த அதெல்லாம் எடுத்து அந்த பிரமிட்ஸ்குள்ளே தான் இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த பிரமிட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஈஜிப்டில் இருக்கிற அந்த டேர்மில் அந்த என்ன பண்ணுறாங்க, உள்ளே டீப்பாக பார்க்கும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க அதனுடைய ஏஜ்லேருந்து அவங்க ஹைட் எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க, அவங்க எந்த ஏஜில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் நம்ம பார்க்கலாம். இண்டஸ் சிவிலைசேஷன் இருக்கிறோம். ஆதியில் வாழ்ந்த ஜனங்கள் 20வது நூற்றாண்டில் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரிக்ஸ், அவங்க பயன்படுத்தின உலோகங்கள், அந்த பிளான் ஹவுசஸ், அவங்க எந்த மாதிரி பிளான் பண்ணி ஹவுசஸில் அவங்க வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். அப்புறம் அவங்க ட்ரைனேஜ் சிஸ்டம், அவங்களுடைய மற்ற தேவையில்லாத தண்ணிங்கெல்லாம் கூட நல்ல ஒரு அமைப்போடக்கூடிய அந்த கால்வாய்கள்லாம் ஒரு பர்ஃபெக்ட் ஒரு பொசிஷனில் தான் அது இருந்துக்கிறதா நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படிலாம் அவங்க சுவர்லாம் எழுப்பியிருப்பாங்க, பாதுகாப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, சுற்றிலும் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அவங்க செஞ்சு வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம உள்ளே போய் டீப்பாக நம்ம பார்க்கும்போது தான் அவங்க பயன்படுத்தின அந்த செங்கல் முதற்கொண்டு அவங்களுக்கு கட்டிட அமைப்பிலிருந்து அவங்க பயன்படுத்தின பொருள்கள்லாம் இப்போ நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்க்கலாம். அப்படி நம்ம இந்த தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இப்போ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் ஆதிச்சநல்லூர். அது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பாருங்கள், அதில் வந்து அந்த ஆர்ட் ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தின உலோகங்கள் பொருள்கள் எல்லாமே இருக்குது. பாருங்கள், எல்லாம் ரொம்பவும் நீங்கள் இது மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அது கோல்டாக இருக்கலாம், அது அயனாக இருக்கலாம், அது சில்வராக இருக்கலாம், அது வேறு ஏதாவது இதில் என்ன பண்ணியிருக்கோம் செஞ்சுருக்கோம். ஸோ அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்கன்றதை வைல்டு அனிமல்ஸ்லேருந்து அவங்களுடைய ஃபுல்லாக எலிஃபண்ட்டு அதனுடைய போன்ஸு, அவங்க வந்து என்னென்னலாம் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்பன் திங்ஸு,
அது அப்புறம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உள்ளே டீப்பாக போயிட்டு கண்டுபிடிச்சி இப்போ வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதில் இருக்க படத்தில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் போர்ஷன் உங்களுடைய லெசன் புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா ப்ரீஃபாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடுன்ற ஒரு இடம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளேஸ் அது எங்கே இருக்குன்னா புதுச்சேரியில் இருக்குது. அங்கே நீங்கள் என்ன பார்க்கலான்னு சொன்னால், அந்த அரிக்கமேடுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ரோமருக்கு பயன்படுத்திய விளக்குகள், அந்த கிளாஸு, கண்ணாடி பொருட்கள், ஸ்டோனில் கல்லில் செய்த பீட்ஸு, கற்கள், குழாங்கள், அதாவது ரெட் ஸ்டோன்ஸ் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், ஜெம்ஸ் அப்படியே பைப் மாதிரி இருக்கும், நல்லா உருளை உருளையாக இருக்கா, ரெட் போன்ஸ் இருக்கும். அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்டெய்னர்ஸ், அவங்க பயன்படுத்தின பொருள்கள் அதெல்லாம் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளேருந்து டீப்பாக எடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள், எப்படிலாம் அவங்க இப்போ பயன்படுத்திருக்காங்க பாருங்க, அவங்களுடைய பிளேஸ்லாம். அடுத்து பாருங்கள் கீழடின்ற இடம், அது எங்கே இருக்குன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த சங்கம் ஏஜ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த காலத்து சங்க காலத்தில் ஜன இருந்த மக்கள் அவங்க என்னெல்லாம் பயன்படுத்தினாங்கன்றது என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில் எடுத்து காமிச்சிருக்காங்க. தோண்ட 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 அவங்களுக்கு நிறைய பொருட்கள் கிடச்சிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்டட் பாட்ரி, பீட்ஸ் ஆஃப் கிளாஸ், கார்னிலியன், குவார்ட்ஸ், பேர்ல், என்னென்னலாம் முத்துலாம் நம்ம வச்சுருந்தாங்க, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், தங்க நாணயங்கள், தங்க பொருட்கள், ஆபரணங்கள் எல்லாமே, அப்போ அயன் ஆப்ஜெக்ட்ஸ், இரும்பு பொருட்கள், ஷெல் பேங்கிள்ஸ், அவங்க என்னெல்லாம் உலோகத்தில் வலையெல்லாம் பயன்படுத்துனாங்க, அதெல்லாம் என்ன அது நிறைய கண்டுபிடிச்சி இன்றைக்கி வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இதனுடைய முக்கியமான இடம் நான் சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், பிளேசஸ் இன் தமிழ்நாடு வேறு எஸ்கவேஷன்ஸ், எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போது புதிதாக கண்டுபிடிக்க அகழ்வாராய்ச்சி துறை, இப்போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்லுவாங்க, அப்படியே நம்ம மேலோட்டமாக இருக்கிறது இல்லை, ரொம்ப டீப்பாக அண்டர் கிரவுண்டில் பூமிக்கு அடியில் இருக்கிற பொருள்களை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்ன பண்ணுவாங்க, அதை போய் கண்டுபிடிக்கணும்னு அவங்கள தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய தொல்பொருள் பயன்படுத்திய பழங்கு சங்ககால மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி இந்த த்ரீ பிளேசஸில் நீங்கள் போனீங்கன்னா இப்படிப்பட்ட பொருட்களெல்லாம் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம். வெளியில் என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம வந்து இட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம், ஏன்னா இவ்வளோ நாள் அதை கண்டுபிடிக்கல, இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன நம்ம அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம எஸ்கவேஷன்னா அது எப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் எஸ்கவேஷன், நோ அபவுட் ஆர்கியாலஜிஸ்ட், நோ அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியும். புதைப்பு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஏன்னா புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப பூமிக்கடி ரொம்ப டீப்பாக இருக்கிறது, அதில் இருக்கிறத கிடைக்க தோண்ட 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 அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. பில்டிங்ஸாக பெரிய பெரிய ஊர் மாதிரி இருக்கும், அவங்க வாழ்ந்த இடங்கள்லாம் பூமிக்கு அடியில் இருக்குது, புதைஞ்சிருக்கிறதா இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உங்களுக்கு நல்ல நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதிலிருந்து விஷயங்கள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கெட் நாலேஜ் அபவுட் சம் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாடு, அந்த மாதிரி இடங்களை என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டில் உங்களுக்காகவே பிள்ளைகளுக்காகவே நல்லா புரிந்து எளிதாக புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இதில் படத்தில் பாருங்கள், அவங்க பூமி கடியில் இருக்கிற போன்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே அனிமல்ஸாக இருக்கலாம், அது மனிதருடைய எலும்பாக இருக்கலாம், அந்த எலும்பை எடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதில் என்ன இருக்குது அப்படின்றத விஷயங்களை நமக்கு வெளியில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது ஆக்சிடென்டலாக அது ஒரு விபத்து மூலமாக ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அவங்க சாதாரணமாக இறந்து போயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது கண்டுபிடிச்சி கவனிக்கிறது எஸ்கவேஷன். இது வந்து ஆர்கியாலஜிஸ்ட், இந்த இந்த மாதிரி இதை கண்டுபிடிச்சி படிக்கிறவங்களுக்கு தான் பேர் என்ன அது ஆர்கியாலஜிஸ்ட்னு நம்ம சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன், அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆதிச்சநல்லூரில் இந்த அரிக்கமேடு, கீழடி, இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் நான் என்னென்னலாம் முக்கியமானதெல்லாம் நம்ம சொன்னோம். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்பி பார்க்கும்போது ரீகேப் பண்ணி பார்க்கலாம் என்னென்னலாம் படித்தோம். எஸ்கவேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் பீப்புள் டிக் த எர்த் டு ஃபைண்ட் திங்ஸ் தட் வர் யூஸ் லாங் அகோ. ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டடி த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் பிளேசஸ் த்ரூ எக்ஸ்கவேஷன் அண்ட் அனலைஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ். பிரமிட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் அண்ட் கிரேட் பாத் ஆஃப் இந்து சிவிலைசேஷன் ஆர் எஸ்கவேஷனல் சைட்ஸ் இன் த வேர்ல்ட். ஆதிச்சநல்லூர், கீழடி அண்ட் அரிக்கமேடு ஆர் இம்பார்ட்டன்ட் எஸ்கவேஷனல் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே சில்ட்ரன், இதிலிருந்து நான் சொல்லிக் கொடுத்த லெசன்லாம் நீங்கள் புக்கை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது மிஸ்ஸு சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இது கீழே இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸை மிஸ் நான் உங்களுக்கு ஆன்சரோடு உங்களுக்கு நான் அனுப்புவேன். அப்புறம் அதில் இருக்கிற க்ளோசரியை நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அதோடய மீனிங் என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம். ஆர்கியாலஜிஸ்ட்னா என்ன, எஸ்கவேஷனாக என்ன அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்
புரிந்து கொள்ளலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.